குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஜெயில். இந்த படத்தோட ஹீரோவை பார்த்துலாம், அதாவது கேஸ்டிங்கை பார்த்துலாம். ஹீரோ வந்து ஜிவி பிரகாஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து வெயில் படம் எடுத்த ஜி வசந்தபாலன். அவர் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு சேரி பகுதி, அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக குடியிருக்கிறவங்களை வந்துட்டு இந்த இடம் இந்த இடத்துல வேற ஒரு திட்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அங்கே இருக்கிறவங்கள வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. சில அரசியல்வாதிகள் அரசாங்கம் மாற்ற ட்ரை பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒரு வரி கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேமராமேன் அவர்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஹெலிகேம் ஷாட்டாக இருக்கட்டும், டாப் ஆங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும், நிறைய ஷாட்ஸ் வந்து பிரம்மாண்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட நடிப்பு, மற்றபடி நடிச்ச எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட ரீரெக்கார்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கதை திரைக்கதை ஃபஸ்ட் ஹாஃபும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. சொல்ல வந்த விஷயத்தை ஜி வசந்தபாலன் அவர்கள் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லாமல், எதை சொல்ல வந்தோமோ அதை டீட்டெயிலாக மக்களை எதிர்பார்த்ததை சொல்லாமல் சில இடங்களில் வந்து தடுமாறி இருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஜெயில் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான ஒரு படம். ஆனால் ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்க்கலாம். சில விஷயங்களை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் தான் சொல்லணும், ஆனால் ஆவரேஜான படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, ஜெயில் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ இல்லை சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.